ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தான் சரியா ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் ஹேண்ட்லிங் பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபைல்ஸை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சுருவாங்க. நான் இந்த மெட்டீரியல் திரும்ப உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ரெண்டு டைப்பாக பிரிச்சுருவாங்க. ஒன்று நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், இப்போ நம்ம பண்ணுற பிடிஎஃபாக இருக்கட்டும், வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் சரியா, டாட் டிஎக்ஸ்டி, டாட் டிஓசி இதெல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், டாட் பிடிஎஃப் இதெல்லாமே. இன்னொன்று வந்து பைனரி ஃபைல்ஸ். இப்போ பைனரி ஃபைல்ஸ்னால் பிட்டு பிட்டாக வந்து ஸ்டோர் ஆகிறது. அப்போ அதெல்லாம் இது பொதுவாக பைனரி ஃபைல்ஸுங்கிறது இமேஜஸ், இமேஜஸ் வீடியோ ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ் இதெல்லாமே வந்து பைனரி ஃபைல்ஸ். சரி, அப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணணும், ஏற்கனவே இந்த மாதிரியான என்கிட்ட டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, என்கிட்ட ஆடியோ ஃபைல் இருக்குது, வீடியோ ஃபைல் இருக்குது, இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணணும். அப்போ நான் எப்படிங்க ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் அவ்வளோதான், இந்த இடத்துல ஓப்பன்னு கொடுத்தா போதும், ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்தா போதும். ஓப்பன் கொடுத்துட்டு அப்போ நான் எதை ஓப்பன் பண்ணணும்ல, அதனால் கண்டிப்பாக அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். அந்த ஃபைல் நேமோடு சேர்ந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம், என்ன மோடில் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ இதை எப்படி எழுதணும், எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன். இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக ஃபைல்னு கொடுத்துக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் அவ்வளோதான் சரியா. எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் கமா மோட். அப்போது இதுதான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம், இதில் மோடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ இந்த மோடு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, மோடில் ரெண்டு மூணு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்னு ஒன்று இருக்குது, டபிள்யூன்னு ஒன்று இருக்குது, ஏன்னு ஒன்று இருக்குது, ஆர் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது, டபிள்யூ ப்ளஸ்னு ஒன்று இருக்குது, ஏ ப்ளஸ்னு ஒன்று இருக்குது, எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறதுனால எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆர்னால் என்னதுங்க, ஆர் டபிள்யூ இதை பார்த்தாலே உங்களால் இப்போ சொல்லிட முடியும். ஆர் அப்படின்னா ரீட் மோட், அதாவது ஒரு ஃபைலை ரீட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த ஃபைல் பாயிண்டர், இப்போ நீங்கள் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த டயக்ராம் தான் நான் முதல்ல உங்ககிட்ட காமிச்சேன். எப்படி ஃபைல் இருக்குது, ஃபைல் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் ஃபைலை எடுத்து நான் ஒரு பைத்தான் ஆப்ஜெக்டை வச்சு ஓப்பன் பண்ணி அந்த பைத்தான் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இந்த ஃபைலை கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போ இந்த வச்சதுக்கப்புறம் இந்த ஃபைலில் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, இதை தான் நம்ம ரீட் பண்ணணும். அப்போ நிறைய டெக்ஸ்ட் இருக்குன்னா எங்கேருந்து ரீட் பண்ணணும், முதல் எழுத்துலேருந்து ரீட் பண்ணணும். அப்போ கர்சர் எங்கே இருக்கும், கர்சர் முதல் எழுத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும், அதை தான் ஃபைல் பாயிண்டர்னு சொல்லுவாங்க சரியா. ஃபைல் பாயிண்டர் இந்த கர்சர், இப்போ நமக்கு பிளிங்க் ஆகுதுல, இப்படி பிளிங்க் ஆகிற கர்சர் இந்த இடத்துல நின்னா தானே இதுலேருந்து ரீட் பண்ண முடியும், இந்த எஃப்க்கு முன்னாடி நின்னா தானே. அதனால் ரீட் ஆப்ரேஷன், இந்த ரீட் ஆப்ரேஷனில் என்ன சொல்லுவாங்க, ஃபைல் பாயிண்டர் எங்கே இருக்கும், ஃபைல் பாயிண்டர் வில் பி ப்ரெசன்ட் will be present at the beginning of the file. ஃபைல் ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கும், இதுதான் ரீட் ஆப்ரேஷன் பண்ணுறது. ஒருவேளை இந்த ஃபைல் இல்லைன்னா, இப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி ஒரு லொக்கேஷன் கொடுக்குறேன், அந்த லொக்கேஷனில் ஃபைல் இல்லைன்னா அப்போ என்ன நடக்கும், ஃபைல் இல்லைன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு ஒன்று வரும், அவ்வளோ. ஃபைல் இல்லைன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், இதுதான் ரீட் மோட், இதுதான் டிஃபால்ட் மோட். எதுவுமே கொடுக்கலன்னா ரீட் மோடில் தான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். சரி, இது ரீட். அப்போ ஆருங்கிறது ரீடுனா டபிள்யூங்கிறது என்னவாக இருக்கும், ரைட், ரைட் ஆப்ரேஷன், இதை பண்ணுறது தான். இதில் என்ன இருக்கும், ஏற்கனவே ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க சரியா, அந்த ஃபைலில் கொஞ்சம் டேட்டா இருக்குது, அந்த ஃபைலில் இந்த ரைட் பண்ணிங்கன்னா பழசு போய் இது புதுசு போய் ஓவர் ரைட் ஆகிடும், ஓவர் ரிடன், த எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வில் பி ஓவர் ரிடன். ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ஆஃப் த ஃபைல் வில் பி ஓவர் ரிடன், அதை எடுத்துட்டு இது போய் உட்காந்துரும் சரியா. ஓ, ரீப்ளேஸ் பண்ணுமா சார்? ஆமா. ஓ ஓகே ஓகே. ஏற்கனவே இருக்குறதுல இந்த கண்டென்ட் இப்போ நீங்க புதுசா ரைட் பண்றது போய் உட்காந்துரும். ஓகே ஃபைன். ஒருவேளை ஃபைல் ஆட் ஆயிடும். ஆ, ஆட் ஆயிடும். சரி, இந்த இடத்துல ஃபைல் இல்லைன்னா, இப்போ ரீட் மோட்ல ஃபைல் இல்லைன்னா, இஃப் ஃபைல் இஸ் நாட் ப்ரெசன்ட் என்ன நடக்கும், ரீட் மோட்ல ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர்னு எரர் வரும். ரைட் மோட்ல ஃபைல் இல்லைன்னா என்ன நடக்கும், ரைட் மோடில் ஃபைல் இல்லைன்னா ஃபைல் க்ரியேட் ஆகும். இஃப் ஃபைல் இஸ் நாட் ப்ரெசன்ட் திஸ் மோடு, ரைட்டுங்கிற மோடு, அதாவது இந்த இடத்துல மோடுங்கிற இடத்துல ஆர்னு கொடுக்கணும் இல்லை டபிள்யூன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். ஆர்னு கொடுக்கறதுக்கு பதிலாக டபிள்யூன்னு கொடுத்தோன்னா, ஒருவேளை அந்த லொக்கேஷனில் ஃபைல் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃபைல் க்ரியேட் ஆகும். இஃப் ஃபைல் இஸ் நாட் ப்ரெசன்ட் திஸ் வில் க்ரியேட் எ நியூ ஃபைல், இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமில் ஃபைலை க்ரியேட் பண்ணும். அப்போ ரீடு பாருங்க
அப்பண்ட் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ அது என்னங்க பண்ணும், அப்பண்டுங்கிறது என்ன பண்ணும், இதுதான் அடுத்த கேள்வி. அப்பண்ட் அப்பண்டுங்கிறது என்ன பண்ணும் தெரியுமா, ஓப்பன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல். நல்லா பார்த்துக்கோங்க, இட் ஓப்பன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல். அப்பண்ட்னால என்ன அர்த்தம், ஃபார் அப்பண்ட் ஆப்ரேஷன், அப்பண்ட் பண்ணுறதுக்கு இது ஓப்பன் பண்ணும், அவ்வளோதான். அப்பண்ட்னால் ஏற்கனவே இருக்கிறதுல போய் எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்கும், இது போய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும், அதான் அப்பண்ட். அப்பண்ட்டுக்கும் ரைட்டுக்கும் என்ன வித்தியாசம், ரைட் வந்து ஓவர் ரைட் பண்ணும், இது ஓவர் ரைட் பண்ணாது. புரியுதா, ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் மேலே போய் எழுதாது. ரைட்டு ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து விட்டுரும், எடுத்துகிட்டு போய் எழுதும், இது அப்பண்ட் பண்ணும். ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கும், இப்போ நீங்கள் சேர்க்குறதெல்லாம் கடைசியாக சேர்த்துக்கிட்டே வரும். இதுதான் ரைட்டுக்கும் அப்பண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ். சரி, இங்கே ஃபைல் இல்லைன்னா, இப்போ நம்ம கொடுக்குற ஃபைல் இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னா என்ன நடக்கும், இதுவும் ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணும். எப்படி ரைட்டோ அதே மாதிரி தான், ரைட்டுக்கும் அப்பண்ட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், ரைட் போய் ஓவர் ரைட் பண்ணும், இது ஓவர் ரைட் பண்ணாது, அதான் இதுக்கும் அதுக்குமான வித்தியாசம். புரியுதா, இது அப்பண்ட். சரி, அப்போ ஆர் ப்ளஸ்னா, ஆர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே என்ன எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம், ரீட் மட்டும் இல்லைங்க, ரீட் அண்ட் ரைட், இதுதான் ஆர் ப்ளஸ். ரீட் அண்ட் ரைட் டேட்டா இன்டூ தட் பர்டிகுலர் ஃபைல், இன்டூ த ஃபைல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர் ப்ளஸ்னா எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் இருக்குல்ல அது டெலீட் ஆகாது, ப்ரீவியஸ் டேட்டா அது டெலீட் ஆகாது, அதை ரீட் பண்ணணுன்னா ரீட் பண்ணிக்கலாம், அது போக நீங்கள் ரைட் பண்ணணுன்னா ரைட் பண்ணிக்கலாம். சரியா, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்காக, ரீடிங்க்கு, எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வில் நாட் கெட் டெலீட்டட். இது ஆர் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க. அது எப்படி சார் ரைட் வந்து எப்படி ஆகும் சார், ரீட் அண்ட் ரைட் பண்ணும்போது ரைட் வந்து எப்படி ஆகும் கேட்குறேன், கீழே ரைட் ஆகுமா இல்லை அது அந்த இருக்கிற கண்டென்ட் கீழே ரைட் ஆகுமா? ஆமாம், கண்டென்ட் கீழே ரைட் ஆகும். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம், அதோட ஃபைல் பாயிண்டர் வந்து ஃபைலோட ஆரம்பத்தில் இருக்குமா, ஃபைலோட ஆரம்பத்தில் தான் ஃபைல் பாயிண்டர் போய் உட்காரும், முதல்ல ரீட் அதுக்கப்புறம் ரைட். இந்த ஆர் ப்ளஸ் கொடுத்து இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, அவுட்புட் பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ அதுக்கடுத்து டபிள்யூ ப்ளஸ், ஆர் ப்ளஸ்ஸுங்கிறது ரீட் அண்ட் ரைட், டபிள்யூ ப்ளஸ்ஸுங்கிறது டு ரைட் அண்ட் ரீட், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு போய் ரைட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் த ஃபைல். அப்போ இதில் என்ன நடக்கும், டபிள்யூ ப்ளஸில் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வில் பி ஓவர் ரிட்டன், ஓவர் ரைட் ஆயிடும், ஏன்னா ஃபஸ்ட்டே ரைட்டிங் நடந்துருதுல்ல, வில் ஓவர் ரைட் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட், ஏன்னா ஃபஸ்ட்டே அது நடந்துருது, இதுதான் டபிள்யூ ப்ளஸ். இதே மாதிரி ஏ ப்ளஸ் என்ன எக்ஸ்ட்ராவாக சொல்ல போகிறாங்க ஏ ப்ளஸ்க்கு, இப்போ ஆர் ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் தெரிஞ்சு போச்சு, அப்போ ஏ ப்ளஸ் என்ன சொல்லுவாங்க, அப்பண்டும் பண்ணும், ஏ ப்ளஸ்னால் ஃபஸ்ட்டு இருக்கிறத சொல்லிடணும், டு அப்பண்ட் அண்ட் ரீட் டேட்டா. அப்பண்டுன்னு சொல்லிட்டீங்கனாலே எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ஒன்றுமே ஆகாதுங்க, அப்பண்டுன்னு சொல்லிட்டாலே எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. இதெல்லாம் தான் மோடு, என்ன ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான மோட். அதுக்கப்புறமா கடைசியாக இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் மோட், இது இது வந்து எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ரேஷன். அது என்னங்க எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ரேஷன், இது என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டால், எக்ஸ்க்ளூசிவ் மோடில் இது ஓப்பன் பண்ணும். அப்போ எக்ஸ்க்ளூசிவ் மோடில் ஓப்பன் பண்ணணும்னா என்னது, ஏற்கனவே ஃபைல் இருந்ததுன்னு வைங்களேன், எக்ஸ்க்ளூசிவாக இப்போ எக்ஸ்க்ளூசிவ்னால என்ன அர்த்தம், வேறு யாருமே பண்ணாத ஒன்று நான் பண்ணுறேன்னு அர்த்தம், எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்னால் தானே, வேறு டிவிலலாம் அந்த நியூஸ் வரவே இல்லை, இந்த டிவியில் மட்டும்தான் வருதுன்னா தான் எக்ஸ்க்ளூசிவ்னு போடுறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது, நான் அதே நேமில் இன்னொரு ஒரு ஃபைலை போய் பார்க்க போகிறேன், அதே நேமில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணும் ரைட் பண்ணுறதுக்கு. இப்போ ரைட் வந்து என்ன பண்ணும், ஏற்கனவே ஃபைல் இருந்தால் கண்டுக்காது, ஏற்கனவே ஃபைல் இருந்தால் கண்டுக்காது, ஃபைல் இல்லைனா க்ரியேட் பண்ணும், ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் அப்படி கிடையாது, ஏற்கனவே ஃபைல் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஃபைல் இருந்துச்சுன்னா, இஃப் ஃபைல் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் அப்படி இருந்துச்சுன்னா என்ன த்ரோ பண்ணும், இட் வில் த்ரோ ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர். இதுதான் இது இன்டர்வியூ க்வெஸ்சன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்
அண்ட் டபிள்யூ. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதில் ஏற்கனவே ஃபைல் இருக்கலாம், அந்த ஃபைலை நீங்கள் போய் ரைட் பண்ணலாம், ஏற்கனவே இல்லைன்னா ஃபைல் க்ரியேட் ஆகும். இங்கே அப்படி இல்லை, ஏற்கனவே ஃபைல் இருக்கக்கூடாது, அதான் எக்ஸ்க்ளூசிவ். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? வெறுமனை தியரிட்டிக்கலாக தான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சொல்லுங்க. எக்ஸை வந்து என்ன கேட்குறீங்க? ஆமாம், ஃபைல் ஏற்கனவே ஃபைல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆ ஏற்கனவே ஃபைல் இருந்ததுன்னா ஃபைல் எக்ஸிஸ்ட்னு, ஃபைல் எக்ஸிஸ்ட் யாராவது இருக்கிறதுக்கு எக்ஸ் கொடுக்கக்கூடாது, இருக்கிறதுக்கு டபிள்யூ தான் கொடுக்கணும். வராது. ஆமாம், கரெக்ட். இப்போ நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே எதுக்கு தெரியுமா? இப்போ நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்தோம், ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல், இன்னொன்று பைனரி ஃபைல். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிற இந்த மோடு எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைலுக்கு தான். அப்போ பைனரி ஃபைலுக்கு இதே மாதிரி நிறைய உண்டா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பி பி பிபின்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஆர்னு ஒன்று படித்தா ஆர் இல்லை ஆர்பி, டபிள்யூ படித்தோமா டபிள்யூபி, ஆர் ப்ளஸ்ன்னு ஒன்று படித்தோமா ஆர் ப்ளஸ் பி, டபிள்யூ ப்ளஸ்ன்னு ஒன்று படித்தோமா டபிள்யூ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ்ன்னு ஒன்று படித்தோமா ஏ ப்ளஸ் பி, இப்படியே பிபிபிபின்னு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். எக்ஸ்ன்னு ஒன்று படித்தோமா எக்ஸ்பி. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாமே பைனரி ஃபைல்ஸ், அதாவது ஆடியோஸ் வீடியோஸ் இமேஜஸ் இது எல்லாத்துக்கும் இப்படி கொடுத்துக்கலாம். சரி, இதுதான் ஃபைலை. இதை பின்னாடி பார்க்கலாம் பைனரி ஃபைல்ஸ் எப்படி அப்படிங்கிறத. இதுதான் ஃபைல் ஓப்பனிங், ஃபைல் ரீடிங், ஃபைல் ரைட்டிங் இதெல்லாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சரி, ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. கடைசியாக மறந்துடாமல் நம்ம செய்ய வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது, க்ளோசிங் ஃபைல். மறந்துடாமல் எப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னு மறந்துடாமல் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு க்ளோஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ஃபைல் ரீடிங்கில் படிச்சிருக்கோம், ஒன்று ஓப்பன் இன்னொன்று க்ளோஸ், அவ்வளோதாங்க. சரி, இப்போ எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஃபைலை ரீட் பண்ணணுன்னா, பேசிக்காக எனக்கு என்னென்னலாம் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஃபைல் நேம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஃபைல் நேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், என்ன மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மோடு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது ரெண்டு தான் ப்ரைமரி. என்னங்க? என்ன பார்ப்பாங்களுக்கும் இருக்கும். இப்போ நீங்க எந்த யூசர் வச்சு லாகின் பண்றீங்களோ அந்த யூசர் மட்டும் பண்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ஃபைலுக்கும் இருக்கும். ஃபைல் வந்து ரீடபிள் ஃபைலா ரைட்டபிள் ஃபைலா அப்படின்னு பார்க்கறது. இதோடு சேர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஒருவேளை நம்ம இன்டர்நெட்டில் இருந்தெல்லாம் ஏதாவது ஒரு ஃபைல் ஒரு காமன் லொக்கேஷன் கூகுள் ட்ரைவ் மாதிரி ஒரு காமன் லொக்கேஷனில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஃபைலை வேறு யாராவது ஒருத்தர் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருன்னு வைங்களேன், நம்ம போய் எடிட் பண்ணோம்னா ரெண்டும் கிளாஷ் ஆகும். அதனால் அந்த ஃபைல் வந்து க்ளோஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஃபைல் வந்து க்ளோஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ ஃபைல் க்ளோஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்கான்னா அது என்ன பண்ணும்? ஒன்று ட்ரூன்னு சொல்லும், இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்லும். க்ளோஸ்டாக இருந்ததுன்னா ஆமாம் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இதே தான் ரீடபிள் ரைட்டபிள்கும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது இதெல்லாம் தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இப்போ நான் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணுறது? எஃப் ஈக்குவல்ஸ் டு, அவ்வளோதான், எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் ஆஃப். ஃபைலோட லொக்கேஷன் கொடுக்கணும். இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைல், இப்போ ஒன் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் இருக்குது, இது எந்த லொக்கேஷனில் இருக்குது? இதில் ஏற்கனவே கண்டென்ட், இவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கோம்ல, வேறு ஏதாவது ஒரு ஃபைலை ரெடி பண்ணுவோம். இது எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன் டாட் டிஎக்ஸ்டி, இந்த ஒன் டாட் டிஎக்ஸ்டி டாக்குமெண்ட்ஸ் ஜாவாவில் இருக்கா? ஓகே, நம்ம அந்த ஒன் டாட் டிஎக்ஸ்டியை காப்பி பண்ணிக்கலாமா? டாக்குமெண்ட்ஸ் ஜாவா, இதில் ஒன் டாட் டிஎக்ஸ்டி இருக்குது. இதே ஒன் டாட் டிஎக்ஸ்டி மாதிரியே நான் இதை எடுத்து இங்கே கொடுத்து வச்சுக்கிறேன். எங்கே என்னோட டெஸ்க்டாப்பில் ஒன் டாட் டிஎக்ஸ்டியை கொடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது என்னங்க, இது வேறு ஏதோ ஒரு ஒன் டாட் டிஎக்ஸ்டியாக இருக்கேன். சரி, எனிவேஸ் இதை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஒன் டாட் டிஎக்ஸ்டியை நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இதில் தான் நான் போய் என்னோடய ஃபைல் தான் என்னோடய ஃபைலாக ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ நான் இந்த ஃபைலோட லொக்கேஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? இந்த ஃபைலோட லொக்கேஷன் நகர்த்த முடியுதா?
எப்படி கொடுக்கறது? ஹோம் டெஸ்க்டாப்பா? இது என்ன லொகேஷனில் இருக்குன்னு லொக்கேஷன் பார்க்குறேன் பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஹோம் முத்து டெஸ்க்டாப் இந்த லொக்கேஷனில் இருக்குது. நான் இந்த லொக்கேஷனை எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற ஃபைலை தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் அந்த லொக்கேஷன் கொடுத்தாச்சு. இந்த டெஸ்க்டாப்பில் ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்தாச்சு. சரியா? மறந்துடாமல் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான விஷயம் கொடுக்கும்போது சிங்கிள் ஸ்லாஷ் வேண்டாம். ஏன்னா சிங்கிள் ஸ்லாஷுக்கு வேறு மீனிங் இருக்குங்கிறதுனால அது நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரைட் மோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். அதில் போய் ஏதோ ரைட் பண்ண போகிறேன். அப்போ டபிள்யூ அப்படின்னு இங்கே கொடுத்துட்றேன். எஃப் ஈக்குவல்ஸ் ஓப்பன் ஆஃப்னு கொடுத்து இதை கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் பார்க்க போகிறேன். என்னென்னலாம் பார்க்க போகிறேன். இப்போ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பார்க்க போகிறேன். இந்த ஃபைலோட நேம் என்ன அது கண்டிப்பாக எனக்கு தெரியணும்ல. அப்போ நான் ஃபைல் நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கமா எஃப்ல தான் என்னோடய ஃபைல் இருக்குது. எஃப் டாட் நேம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃபைலை நான் என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறேன். மோட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எஃப் டாட் மோட். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் ரீடபிள் ஃபைலாக ரைட்டபிள் ஃபைலா? ஃபைல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்து எஃப் டாட் ரீடபிள். ரீடபிளா அப்படின்னு பார்க்க போகிறேன். அடுத்தது ஃபைல் ப்ராப்பர்ட்டி எஃப் டாட் ரைட்டபிள். இப்படி கொடுத்துட்டேன். அப்போ ரீடபிளா ரைட்டபிளா இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபைல் க்ளோஸாக இருக்கா ஓப்பனில் இருக்கான்னு பார்க்கணும்ல. ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துட்டு எஃப் டாட் க்ளோஸ்ட். அவ்வளோதாங்க. இதெல்லாம் பேசிக்காக எனக்கு தெரிய வேண்டிய ஃபைல். ஃபைல் ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம்னா அதை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் மறந்துடாமல் கடைசியாக எஃப் டாட் க்ளோஸ்னு கொடுத்துடணும். அவ்வளோதான். எஃப் டாட் க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் திரும்ப செக் பண்ணிக்கலாம் ஃபைல் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு. அதை திரும்ப இப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். சில டைமில் ரிசல்ட் ஒழுங்காக வராது. நமக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ணலன்னா நிறைய டைமில் வந்து ரிசல்ட் ப்ராப்பராக வராது நமக்கு. சின்டாக்ஸ் எரரா? எங்கெங்க? லைன் நம்பர் 9ஆ? ஓ, இந்த ப்ராக்கெட் கொடுக்காமல் விட்டுட்டேன் பாருங்க. சாரி. இப்போ வந்துருச்சா? ஃபைல் நேம் இஸ், ஃபைல் மோட் இஸ் டபுள்யூ, ஃபைல் ப்ராப்பர்ட்டி எது ஃபால்ஸ்? ரீடபுள்ங்கிறது ஃபால்ஸ். ஏன்? நான் ரைட்டபிள் மோடில் வச்சுருக்கேன், ரைட் மோடில் வச்சுருக்கேன், அதனால் அது ட்ரூ. ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் ஆர் நாட்? ஆ, இப்போ பார்த்துட்டேன் சார். இ வராது சார் அந்த இடத்துல. இயா? ரைட்டபிள் இல்லை. ரைட்டபிள் ஆமாம் சார். ஆமாம் சார், நீங்கள் இ வரும்னு சொன்னீங்களா? மாற்றி சொல்லியிருக்கேங்க. ஓகே சார். பைத்தான் கிடையாது, அது இங்கிலீஷ். அதனால் அதை மன்னிச்சு விட்டுருங்க. இந்த கோட் எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஃபைல் பாத்ல டபுள் ஸ்லாஷ் கொடுக்கிறது போல ஏதோ லெட்டர் ஆர் கொடுக்கலாம்னு சொல்லி கூகுள்ல போட்டுருந்தாங்க. ஆமா ஆமா, ஆர் கொடுக்கலாம். ரா டேட்டா அந்த இந்த இடத்துல ஆர் கொடுக்கலாம். ஆர் கொடுக்கலாம். இங்க ஆர் கொடுக்கலாம். இப்படி ஆர் கொடுத்தா ஆர் என்ன அர்த்தம்னா ரா டேட்டான்னு அர்த்தம். ரா டேட்டானா என்ன அர்த்தம்னா டபுள் கோட்ஸ்ல இருக்கிறத நீ அப்படியே எடுத்துக்கோ, அதுல எந்த சேஞ்சும் பண்ணிராதீங்க அப்படிங்கிறதுக்காக ஆர் கொடுப்பாங்க. இந்த பொதுவாக பிரிண்ட்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது சில டைமில் நம்ம கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்கறது நமக்கு இஷ்யூ ஆகும்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஆர் கொடுப்பாங்க. இப்படி ஆர் கொடுத்துட்டோன்னா என்ன அர்த்தம்னா உள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோ. இப்போ இந்த ஸ்லாஷ் எல்லாம் வந்து அப்படியே எடுத்துக்கோ. அதை வந்து வேறு ஏதாவது மீனிங், இப்போ ஸ்லாஷ் என்னுக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஸ்லாஷ் டிக்கு ஒரு மீனிங் இருக்கும், அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். சரி, இதை அனுப்பிச்சு வைக்கட்டுமா? அப்போ கொடுக்க. இப்போ சி டிரைவுக்கு அப்புறம் எங்கெங்கே சிங்கிள் ஸ்லாஷ் இருக்கோ அங்கெல்லாம் டபுள் ஸ்லாஷ். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு ஃபைலை, இப்போ நான் இந்த அவுட்புட் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். சரி, இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலில் நான் டேட்டாவை எழுதணும்னா என்னங்க பண்ணுறது? நீங்கள் ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஒன் டாட் டிஎக்ஸ்டி இருக்குது. ரீலோட் பண்ணுற பாருங்க, ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. சின்ன டவுட் சார். சார், ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நம்ம ஃபைல் நம்ம ஓபன் பண்ணும்போது நம்ம w னு கொடுத்து தான் ஓபன் பண்றோம்.
ஆமா சோ நம்ம ஃபைல் மோட நம்ம நம்மளே கொடுத்துட்டு நம்மளே செக் பண்ணி இப்ப நம்ம எதுமே கொடுக்காம ஒரு ஃபைல் ஓபன் பண்றோம் அந்த ஃபைல் நமக்கு தெரியாது அது ரீடபிள் ரைட்டபிள்னு தெரியாது அத நம்ம எப்படி செக் சாதாரணமா அந்த டபிள் கொடுக்காம ஃபைல் டாட் மோட் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படிதான் அது வெறும் ஒண்ணுமே கொடுக்கலனா டிஃபால்ட் ரீடபிள் அதாவது அந்த ஃபைலை என்ன மோட்ல பைத்தான் பாக்குதுங்கறத தான் பாயிண்ட் ஓகே அதனால ஒண்ணுமே கொடுக்கலனா டிஃபால்ட் வந்து ரீடபிள் ஓகே ஓகே இப்போ நான் என்னங்க அவர் என்ன என்ன கேக்குறாரு சார் அவரே எனக்கு புரியல இல்ல இல்ல நீங்க இங்க w னு கொடுத்துட்டீங்கல்ல அப்ப ஒண்ணுமே கொடுக்காம நான் வந்து ரீடபிளா ரைட்டபிளா போய் பார்க்கறதானே கரெக்ட் w னு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ரைட்டபிள் தானே ஓகே 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 சரி இப்போ நம்ம ஃபைலை ஓபன் பண்ண தெரிஞ்சிருச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு நம்ம ரைட் பண்ண கொடுத்தோம்ல அந்த ஃபைலை வந்து ரீடபிள் மட்டும் ஆப்ஷன் அந்த ரீடபிள் ரீட் பண்ண தரணும் முடியும் ஆமாமா அவங்க ரீடபிள் தான் வச்சிருந்தாங்கனா நம்ம ரீட் தான் பண்ண முடியும் ஆமா இப்போ நான் ஃபைல்ல போய் எழுதணும் ரைட்டிங் டேட்டா இதான் நான் பண்ணனும் கரெக்ட்டா அப்ப நான் எப்படி ஃபைல்ல போய் எழுதுறது இப்போ நான் இதெல்லாம் இப்போதைக்கு எடுத்து வச்சிரறேன் சார் அதுதான் சார் கேட்டேன் ஆ இப்போ பண்றோம் யூனிகோட் இல்ல சார் இது நீங்க ஃபர்ஸ்ட் பண்றதே வரலையே சார் ஒரு நிமிஷம் உங்களோட இது என்னன்னு ஷேர் பண்றீங்களா டபுள் கோட்ஸா ஓகே தி ஸ்லாஷ் ஆ ஓகே கொஞ்சம் தெரியாம கூட வந்துச்சுனா செக் பண்ணிக்கலாம் வெயிட் பண்றேன் ஃபைல் நேமா ஃபைல் மோட் இஸ் w னு வந்திருக்கு ரைட்டபிள் ஃபைல் ப்ராப்பர்ட்டி ஃபால்ஸ் ஃபைல் ப்ராப்பர்ட்டி எழுதுறேன் சார் ஃபைல் ப்ராப்பர்ட்டி சேர்த்து வருது உங்களுக்கு எப்படி சார் வந்து அவுட்புட் ஆமா ஃபைல் ப்ராப்பர்ட்டி இங்க கொடுத்துறோம்ல ஓ ஓகே 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 அடிச்சிருக்கோம் நீங்க ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கு ரீடபிள்னு கேக்குறதுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு w ஃபைல் ப்ராப்பர்ட்டி ரீடபிள் வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு ரைட்டபிள் வந்து ட்ரூ வந்திருக்கு ஆமா ஓகே ஓகே சார் f டாட் க்ளோஸ் அப் கேக்குறதுக்கு இந்த வடி f டாட் க்ளோஸ் அப் கேக்குறது இல்லன் பர்சன் ட்ரூ வந்திருக்கு ஆ ஓகே சார் கரெக்ட்டா இருக்கு சார் இந்த வடிவேல் ரேஷன் கார்டு என்ன சார் வடிவேல் நாமே என்ன இது ஆ இல்ல இல்ல போன மாசம் வடிவேல் 5 கிலோ அரிசி வாங்கி இருப்பீங்களே இந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போற பதிலா வடிவேல் ரேஷன் கார்டு தூக்கிட்டு போற காமெடி மாதிரி நீங்க சொல்றது இருக்குன்னு சொல்றேன் சரி அடுத்து போலாமா இப்போ எப்படி ஃபைல்ல ரைட் பண்றது ஒண்ணும் கிடையாது ஓபன் பண்றதுக்கு ஓபன் க்ளோஸ் பண்றதுக்கு க்ளோஸ் அப்ப ரைட்டுக்கு என்ன வச்சிருக்க போறாங்க ரைட்டுக்கு என்ன வச்சிருக்க போறாங்க f dot right அவ்வளவுதான் ரைட் f dot right ஆமா சத்யராஜ் இஸ் அ நைஸ் காய் போறோம் ஸ்லாஷ் n இங்க பாருங்க ஸ்லாஷ் n னா அடுத்த லைன் போயிடும் f dot right இஸ் ஏ ஸ்லாஷ் என் இந்த ஸ்லாஷ் என்னுக்காக தான் நம்ம அங்கே டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறது இந்த ஸ்லாஷை அதை எடுத்துடக்கூடாதுங்கிறது தான் நைஸ் கை அவ்வளோதாங்க இல்லை இந்த ஸ்லாஷை எடுக்கக்கூடாதுதான் ஆர் கொடுக்குறோமா இந்த ஸ்லாஷை ஸ்லாஷாகவே எடுக்கிறதுக்கு ஆர் கொடுக்கணுமா ஆ இந்த ஸ்லாஷை ஸ்லாஷாகவே எடுக்கணும்னா ஆர் கொடுக்கணும் ரா டேட்டாவாக அப்படியே எடுத்துக்கோங்கன்னா ஆர் கொடுக்கணும் சரி வந்துருச்சா சத்யராஜ் இஸ் எ நைஸ் கைன் வந்துருச்சா இதுல இருந்து எல்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சு சரி இப்போ ரைட் மோட்ல ஓபன் பண்ணியாச்சு கரெக்டா இப்போ நான் சத்யராஜ் இஸ் எ நைஸ் கைன் எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அஸ்வின் இஸ் எ நைஸ் கைன் எழுதுறேன் இப்போ போய் பார்த்தோம்னா சத்யராஜ் இஸ் எ நைஸ் கை இருக்கு ரீலோட் கொடுத்தேன்னா பழசு போயிருச்சு அப்போ எனக்கு பழசும் வேணும்னா இப்போ ரைட் மோட் என்ன பண்ணுதுங்கிறது புரியுதா அப்போ பழசு வேணும்னா நான் என்ன பண்ணலாம் டபிள்யூக்கு பதிலாக அப் அண்ட் ஏ கொடுக்கலாம் இப்போ ஏற்கனவே கோடில் என்ன இருக்குது அஸ்வின் இஸ் எ நைஸ் கைன்னு இருக்குது இப்போ நான் அப் அண்ட் பண்ணிவிட்டு சத்யராஜ் இஸ் எ நைஸ் கை அப்படின்னு அப் அண்ட் மோடில் கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டுமே வந்துருச்சா அஸ்வின் இஸ் எ நைஸ் கை சத்யராஜ் இஸ் எ நைஸ் கை ரெண்டுமே வந்துருச்சா அப்போ ரைட் மோடுக்கும் அப் அண்ட் மோடுக்குமான வித்தியாசம் புரிஞ்சிருச்சா
இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சரி, இப்போ நான் நினைச்சா ரைட்னா அது த்ரோ ஃபுல்லாவே காலி பண்ணிட்டு இது போறோம் அப்படிதானா இல்ல எப்படி சார்? ஆமா, பழைய கண்டென்ட்ட ரிமூவ் பண்ணிரோம், ரைட் கொடுத்துட்டோம். இது பண்ணிரோம். ஆமா ஆமா, ஓவர் ரைட் தான் பண்ணோம். ரைட் மோட், ஓவர் ரைட். ஆமா, அப்பன் மோட் வந்து அப்பெண்டிங்னாலே ஆடிங் அட் தி எண்ட் தான் அப்பன். இல்ல ஆடிங் எண்ட் இல்ல சார், ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல இல்லையே. அஸ்வின் இஸ் எ நைஸ் கைக்கு கீழே தானே சத்யராஜ் இஸ் எ நைஸ் கை வருது. ஆமா சார், இப்போ ஸ்டார்டிங் தான் ஆட் பண்ணிருக்கு, மேல தான் ஆட் வந்து இல்ல கீழ முதல்லயே அஸ்வின் இருக்கு. இப்ப பாருங்க இந்த இடத்துல சரவணன் இஸ் எ நைஸ் கைன்னு கொடுப்போம். இப்ப சரவணன் மேல வந்துருவா சார் பாருங்க. இங்கே தானே வந்திருக்காரு. அஸ்வின் மட்டும் எப்படி சார் மேலே வந்தார்? மேலே கொடுத்துருக்கீங்க, மேலே முதல்லயே அஸ்வின் இஸ் எ நைஸ் கை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா சத்யராஜ் இஸ் எ நைஸ் கை தானே ஃபர்ஸ்ட் கொடுத்தோம், அதுக்கப்புறம் தானே அஸ்வின் கொடுத்தோம் தானே? ஆமா, அதுக்கப்புறம் அஸ்வின் கொடுக்கும்போது ரைட் மோட்ல கொடுத்ததுனால அது சத்யராஜ் இஸ் எ நைஸ் கையை எடுத்து விட்டுருச்சு. புரியுதா? ஓகே சார், ஓகே. அதுக்கப்புறமே திருப்பி ஏ கொடுத்து. ஆமா, இது ஒரு ஒவ்வொரு வார்த்தையா நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா. இதே மாதிரி ரைட் மாதிரியே ரைட் லைன்ஸ்லாம் இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் எப்படி ரைட் பண்ணுறது? நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறேன் எப்படி? இப்போ லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் பிராக்கெட் சரவணன் பிரதீப் அஸ்வின் வேறு என்ன பேர் மணிகண்டன் சத்யராஜ், இப்படி நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டை நான் எப்படி போய் ரைட் பண்ணுறது? இந்த மாதிரி என்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா எஃப் டாட் ரைட் லைன்ஸ் ஆஃப் லிஸ்ட், லிஸ்டாகவே போய் ஆடையும். இப்போ இந்த ஒன் டாட் டிஎக்ஸ்டி போய் பார்த்தோம்னா எல்லாம் ஆட் ஆயிடுச்சா? ஒருவேளை எனக்கு இதில் அடுத்தடுத்த லைன் வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த லைனை இங்கேயே ஸ்லாஷ் என் கொடுத்துக்கலாம். என்னங்க எல்லாம் தனித்தனி லைனில் எல்லாமே இப்படி பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடுத்தடுத்த லைனில் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஸ்லாஷ் என் கொடுக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் என்னை பார்த்தோன்னே அடுத்த லைனுக்கு போகணும்னு அதுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. வந்துருச்சா? இது வரைக்கும் சார் நம்ம என்னென்ன டவுட் இருக்கு சார்? ஸ்லாஷ் என் கொடுக்காமலே நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, நம்ம அந்த லிஸ்ட்டை ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒன் பை ஒன்னாக வரணும் தான், என்ன பண்ணுவீங்க? ஸ்லாஷ் என் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் நார்மலாக இப்படி ஃபைலை ரீட் பண்ணுறீங்கன்னா ஸ்லாஷ் என் தான் கொடுக்கணும். மணிகண்டன் நம்ம பாட்டுக்குள்ள போட்டு எல்லாத்துலேயும் ஸ்லாஷ் என் கொடுத்து ஒரு ஒரு லிஸ்ட்டு நடுவில் ஒவ்வொரு பண்ண தெரிஞ்சிருச்சா? இப்போ எனக்கு ஃபைலை ஓப்பன் பண்ண தெரியும், ஃபைலை க்ளோஸ் பண்ண தெரியும், ஃபைல் ரைட் தெரியும், ஃபைலோட மோடு பார்க்க தெரியும், ஃபைலோட நேம் பார்க்க தெரியும், ரீடபிளா ரைட்டபிளா க்ளோஸ்டான்னு பார்க்க தெரியும். இது எல்லாமே நமக்கு பார்க்க தெரியும் கரெக்டா? நான் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் இந்த ஃபைலில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிறகு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஃபைலில் ரைட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது? ரீட் பண்ணணும்னா ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கர்சர் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் தி ஃபைலில் போய் நின்றுவோம். ரைட் பண்ணுறதுக்கு ரைடுன்னு இருந்தால் ரைட்டுன்னு இருந்தால் ரீட் பண்ணுறதுக்கு ரீட், அவ்வளோதாங்க. இந்த ரீடில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, அது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபைலை ரீட் பண்ண போகிறேன். எப்படி ஃபைலை ரீட் பண்ணுறது? எஃப் டாட் ரீட், அவ்வளோதான். எஃப் டாட் ரீடில் நான் இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சுக்க போகிறேன். இன்ஃபர்மேஷன் ஃபைல், ஃபைல் இல்லை அவுட்புட் அப்படின்னு இதை வச்சுக்கிறேன். இந்த அவுட்புட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா அவுட்புட் வந்துருச்சா?
இதான் எஃப் டாட் ரீட். இந்த எஃப் டாட் ரீடில் இங்கே பாருங்கள், நான் இன்னும் ரெண்டு மூணு பண்ணுறேன். எஃப் டாட் ரீடில் இது எஃப் டாட் ரீட். இப்போ பாருங்கள், இதில் நீங்களே இந்த சேஞ்ச் பாருங்கள். எஃப் டாட் ரீட் ஆஃப், இப்போ அவுட்புட் பார்த்துக்கோங்க, எஃப் டாட் ரீட் ஆஃப் ஃபைவ். இப்படி ஒரு ஃபைவ் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அஸ்வின்? மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா? ஃபைவ்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் கேரக்டர்ஸ். இப்போ நான் எஃப் டாட் ரீட் ஆஃப் ஃபிஃப்டீன் அப்படின்னு கொடுக்குறேன். அஸ்வின் இஸ் என்ஐசி வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கா? அப்போ ரீடுன்னு ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரீட் ஆஃப் என், என் கேரக்டர்ஸ். உங்களுக்கு எத்தனை கேரக்டர் வேணுமோ அதை சொல்லலாம். இதே மாதிரி ரீட் எப்படி ரைட் ரைட் லைன் பார்த்தோமோ, அதே மாதிரி ரீட் ரீட் லைன் இருக்குது. ரீட் லைன் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு லைனை ரீட் பண்ணும். இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனை மட்டும் ரீட் பண்ணும். ரீட் லைன்ஸ் ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக கையில் கொடுத்துரும். சும்மா சின்ன சின்ன சேஞ்சஸ் இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக மாற்றிருச்சா எல்லாத்தையும் ரீட் பண்ணி. அப்போ ரீட், ரீட் ஆஃப் என் கேரக்டர்ஸ், ரீட் லைன், ரீட் லைன்ஸ், நாலும் புரிஞ்சிருச்சா? இதுதான் ஃபைல் ரீடிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த ரீட் லைன்ஸ்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா லைனையும் ரீட் பண்ணும். ரீட் லைன்ஸ் வந்து என்ன கொடுக்கும், அவுட்புட் என்ன வருது பாருங்க. அவுட்புட்ல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எப்படி வருது, எப்படி இந்த கமா கமா எல்லாம் வருது? ஏன்னா ரீட் லைன்ஸோட ரிட்டர்ன் டேட்டா டைப் லிஸ்ட். சரியா? ஆமா, ஏன்னா மேல நீங்க அஸ்வின் இந்த ஸ்லாஷ் எண் வந்து ஒவ்வொரு லைன் அடுத்தடுத்த லைன்ல இருக்குல்ல. இப்போ வந்து அஸ்வின்ங்கிறது ஃபஸ்ட் லைனில் இருக்குது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போயிடுறீங்க. இஸ்யாங்கிறது நெக்ஸ்ட் லைனில் இருக்குது, அடுத்த லைன் போயிடுறீங்க. இருக்குன்னு காட்டுது. அப்போ இந்த லிஸ்ட்டை நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியுமா? எப்படி? ஸ்ட்ரிங்னு போட்டு அந்த இது அவுட்புட்டை வெளியே டைப் பேசுமா? பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் இதை இன்ஃபோன்னு மாற்றி, இப்போ இது இப்போ இப்படி தானே சொல்கிறீங்க, எஸ்டிஆர் ஆஃப் அவுட்புட்டா? ஆமாங்க. பிரிண்ட் ஆஃப் இன்ஃபோ அப்படின்னு கொடுப்போமா? சிங்கம் மாதிரி வந்துருச்சா? மாறலையா? இதாக தான் மாறி இருக்கு பாருங்க. பிரிண்ட் டைப் ஆஃப் இன்ஃபோ. நீங்கள் அப்படி வரீங்க, எங்கெங்க இருக்கு டைப் ஆஃப் இன்ஃபோவே காணும். இந்த ஒருக்கா இங்கதான் இருக்கு. ஆ, ஏற்கனவே நம்ம ஜாயின் ஸ்பிளிட் எல்லாம் படிச்சது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படிங்கிறத காட்டுறேன். சும்மா இது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இது ரிலேட்டடாக இல்லை, ஃபைல் ரிலேட்டடாக இல்லை. சும்மா இந்த பாருங்களேன், ஸ்பேஸ் டாட் ஜாயின் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணலாமா, இப்படி அசைன் பண்ணலாமா, ட்ரை பண்ணலாம். வந்துருச்சா இந்த இன்ஃபோ? ஸ்ட்ரிங்காகவே வந்துருச்சா உங்களுக்கு? ஆமாம். இது ஜாயின் எங்கே படித்தோம்? ஸ்ட்ரிங்கில் படித்தோம். இது நான் வருது சார். ஆ, அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து மாத்தி கொடுத்துரும், நமக்கு வேலையே கிடையாது. இது புரியுதா? அதுக்காக அந்த பழைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு தடவை
அதாவது படிக்க முடியாது, எல்லாத்தையும் உட்காந்து படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. டெய்லி ஒரு ரீடிங் தான், அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் சும்மா அந்த மெட்டீரியலை டெய்லி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிங்கன்னா அது அப்படியே மைண்டில் நிற்கும். அதுக்கு தான் பிளாக் எழுதுங்க அப்படின்னு கேட்குறது. பிளாக் எழுதும்போது அதுவும் மைண்டில் நிற்கும். சரி, அடுத்தது போயிடலாமா? இப்போ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வித் அப்படின்னு ஒன்று, வித் ஸ்டேட்மெண்ட். அது என்ன வித் ஸ்டேட்மெண்ட்? இப்போது ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம்ல, அப்போ ஓப்பன் பண்ணுறோம், எப்படி ஓப்பன் பண்ணுறோம்? எஃப் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் ஆஃப்னு கொடுத்து ஃபைல் நேம்லாம் கொடுக்குறோம். அடுத்து எப்படி க்ளோஸ் பண்ணுறோம்? எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, கரெக்டாக? அந்த மாதிரியான இடத்துல அப்போ நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு, ரெண்டையும் நான் தனித்தனியாக கொடுக்க வேண்டியிருக்கு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வித் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு வித் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னா எப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, எப்படி இந்த வித் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்கிற சின்டாக்ஸ் நீங்கள் சொல்லவே இல்லையே, அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், எஃப் ஓப்பன் இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக வித்துன்னு எழுதுங்க முதல்ல. வித் ஓப்பன், இப்போ எப்படி எக்ஸிஸ்டிங் பழைய ஃபைல் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இப்படி தானே இருக்குது. இப்படி இருக்கிறதுல இங்கே எஃப் ஓப்பன் எழுதுறீங்க, அடுத்து எஃப் க்ளோஸ்னு எழுதுறீங்க. இப்போ நான் இதை எப்படி மாற்ற சொல்கிறேன்னா, நீங்கள் வித்துன்னு முதல்ல எழுதிக்கோங்க, அப்புறமா இந்த ஓப்பனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வித் ஓப்பன் அப்படின்னு கொடுத்து ஆஸ் எஃப், அவ்வளோதாங்க. இந்த எஃப் ஈக்குவல்ஸ் டூன்னு எழுதுறதுக்கு பதிலாக ஆஸ் எஃப்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு டேப் உள்ளே தள்ளி இந்த கண்டென்ட் எல்லாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதே கண்டென்ட் தான், ஒரு டேப் உள்ளே தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு டேப் இப்படி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ப்ராஃபிட் என்னென்னா, இந்த எஃப் டாட் க்ளோஸ் கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது. அதனால் நிறைய பேர் வந்து வித் ஓப்பன் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது புரியுதா? ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுலேயே இன்னொரு ஒரு அப்ரோச் வித், இதுதான் வித் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வித் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுல இருக்கிற ப்ராஃபிட், இட் இஸ் நாட் நெசசரி இஃப், இதெல்லாம் எழுதுகிறேன் சரியா, இஃப் வி ப்ரொவைட் வித் ஸ்டேட்மெண்ட். இந்த வரி கரெக்டான பாருங்கள், இட் இஸ் நாட் நெசசரி டு கிவ் எஃப் டாட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் இல்லை மெத்தட். அதுதான் வித், சரியா? இதெல்லாம் சாதாரணமாக எப்போ, அப்போ ஒரு ஃபைலை இப்போ நமக்கு ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருச்சு, ஃபைலை ரீட் பண்ண தெரிஞ்சிருச்சு, ஃபைலை ரைட் பண்ண தெரிஞ்சிருச்சு, ஃபைலை க்ளோஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு. பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? சரி, இது போக இப்போ பெரிய பெரிய ஃபைல் ரீடிங்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள், டெல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய பெரிய இப்போ எஃப் டாட் ரீட் லைன்ஸ், எஃப் டாட் ரீடெலாம் கொடுக்குறேன்ல, இப்போ எஃப் டாட் ரீடுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்படி எஃப் டாட் ரீடுன்னு கொடுக்குறேன். எஃப் டாட் ரீடாக ஃபஸ்ட்டு ஃபைவ் லைன்ஸை ரீட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃபைவ் கேரக்டர்ஸை, சரியா? இப்போ பாருங்கள், இப்போ அஸ்வின் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃபைவ் கேரக்டர்ஸை ரீட் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி அந்த ஸ்ட்ரிங்கை ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல, அதனால் எனக்கு ஸ்பேஸோட அஸ்வின் வருது. ஒருவேளை நான் இங்கே ஹைஃபன் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அஸ்வின்ங்கிறது இப்படி ஹைஃபனோடு வந்துருக்கும், சரியா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரிண்ட் பண்ணணும்னா ப்ரிண்ட் பண்ணியும் பாருங்கள், அவுட்புட்டை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணாலும் பாருங்கள். நான் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி ப்ரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த லைன் தேவையில்லை, இது வந்துக்கிட்டே இருக்கு, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைனை எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த அவுட்புட்டில் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல உங்களுக்கு? இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போது இந்த ரீட் ஆஃப் ஃபைவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி கர்சர், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கோங்க, அது வந்து பிகினிங் ஆஃப் ஃபைலில் இருக்கும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அது வெறும் ஸ்டோரியாக நீங்கள் சொன்னது இல்லை உண்மையிலேயேவா அப்படின்னா, எஃப் டாட் டெல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது சொல்லும். அதாவது எஃப் தான் இப்போ கர்சர் நமக்கு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அது எங்கே இருக்குது? இப்போ நான் வந்து எஃப் டாட் டெல் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், இதே எஃப் டாட் டெல்ல அஞ்சு கேரக்டரை வாசித்ததுக்கப்புறம் இங்கே கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த அஸ்வினை வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டுமா, இல்லை அஸ்வின் பிரிண்ட் ஆகட்டும். அஸ்வின் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா எனக்கு கர்சர் எந்த லைனில் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு கர்சர் ஜீரோத்து பொசிஷனுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போது ஃபிஃப்த்துக்கு முன்னாடி இருக்குது. ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர், அதானே அஸ்வின்? அந்த அஸ்வினை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா கர்சர் நின்றுட்டுருக்கு.
இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. இப்போ நான் வெறுமனே எஃப் டாட் ரீடு கொடுத்துட்டேன். எஃப் டாட் ரீடு கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பாருங்களேன், முதல்ல ஜீரோவில் இருந்துச்சு, இப்போ கர்சர் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? மொத்தம் 202 கேரக்டர் இருந்திருக்கு போல, 202வது பொசிஷனில் இருக்குது. புரியுதா? இது பெரிய பெரிய ஃபைல்ஸ் ரீட் பண்ணும்போது அந்த கர்சர் எங்கே எது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு, ஏதாவது லாக் ஃபைலெல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த கர்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இப்படி கொடுப்பாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நம்ம இன்றைக்கி டெல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா சத்யராஜ்? உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இதே மாதிரி இப்போ டெல்லுன்னு கொடுத்தீங்கன்னா டெல் என்ன பண்ணுது? இப்போ நான் இந்த இடத்துல எழுதி வைக்கிறேன், டெல் ஃபங்க்ஷன் என்னப்பா பண்ணும் அப்படின்னு கேட்டால் டெல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு எழுதி வைக்கலாம். இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா? அவ்வளோதான், இட் ரிட்டன்ஸ் மீ, ரிட்டன்ஸ் த கரண்ட் பொசிஷன் ஆஃப் தி கர்சர். கரெக்டா? சரி, அப்போ நான் கர்சர் இந்த இடத்துல இருக்காதப்பா, இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியும். அதுக்கு சீக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எஃப் டாட் செல் வந்து இப்போ இந்த இடத்துல எஃப் டாட் டெல் கொடுத்துட்டேன், இது ஜீரோ, இந்த இடத்துல ரீட் ஆஃப் ஃபைவ்னு கொடுத்துட்டேன். அப்போ அஸ்வினை ரீட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், கர்சர் நீ இங்கே நிற்காத கர்சர் வேறு ஒரு இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறேன். நான் எப்படி சொல்கிறேன், எஃப் டாட் சீக் ஆஃப் 21 அப்படின்னு சொல்லிடுறேன். அங்கே போயிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணு, அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் அவுட்புட் திரும்ப சொல்கிறேன், எஃப் டாட் ரீட் ஆஃப் 10 கேரக்டர்ஸை எனக்கு பிரிண்ட் பண்ணு. அப்போ எஃப் டாட் சீக் ஆஃப் அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே கர்சரோட பொசிஷன் என்ன, அதை ரீட் பண்ணி அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இதோட பொசிஷன் என்ன, 20 கொடுத்துக்கலாமா? சத்யராஜன் வருதே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜீரோத்து பொசிஷனில் இருக்குது, அடுத்தது ஜீரோ 1 2 3 4 நாளையும் வாசிச்சிருச்சு, இந்த அஸ்வினா வாசிச்சிருச்சு. அப்புறமா கர்சர் 5th, இது வந்து எந்த லைன், இந்த ஃபைவ்ங்கிறது எந்த லைனுக்கான அவுட்புட், லைன் நம்பர் 6க்கான அவுட்புட். இந்த எஃப் டாட் டெல் இருக்குல்ல, இதுக்கான அவுட்புட் தான் இந்த ஃபைல். அதுக்கப்புறம் நீங்கள் 20th பொசிஷன் போக சொல்லிட்டீங்க, கர்சர் இப்போ அங்கே போயிடுச்சு. அப்போ அஸ்வின் இஸ் அ நைஸ் கைங்கிறதுல அந்த இஸ் அ நைஸ் கையை விட்டுருச்சு, விட்டுட்டு நேராக 20வது பொசிஷனுக்கு போயிடுச்சு. அங்கே எத்தனாவது இடத்துல போனதுக்கப்புறம் நீ எங்கேப்பா நிற்கிறேன்னு கேட்டால் 20வது இடத்துல நிற்கிது. அங்கேருந்து ஒரு 10 கேரக்டரை ரீட் பண்ணு அப்படின்னா, ஜீரோலேருந்து 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 இப்படி ஒரு 10 லைன் பத்து இதை ரீட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து அதோடய அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு. அதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீ எங்கே நிற்கிற, 10 பிரிண்ட் பண்ணியாச்சுல, அப்போ 30வது பொசிஷனுக்கு 20லேருந்து 29 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. கரெக்டா? பிரிண்ட் பண்ணிவிட்டு 30வது இடத்துல நிற்கிது. அப்போ இந்த சீக்கு என்ன பண்ணுங்கிறது புரியுதா? நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், ஒன்று எஃப் டாட் டெல், இன்னொன்று எஃப் டாட் சீக். சார் அதே இந்த இமேஜ் ஃபைல் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார், அதான் சார் நமக்கு மெயினா. அதான் மெயினா இல்லை சார், பைட் இது பண்ண வீடியோ அது இதுன்னு ஏதாச்சும் சப்போஸ் அது மாதிரி பாதி பண்ணாமல் ஒன்றும் கிடையாது. அதில் ஆருக்கு பதிலாக ஆர்பி, ரைட்டு டபிள்யூக்கு பதிலாக டபிள்யூபி பார்ப்போம். எனிவே அது வரை பண்ணாது சரியா, அவ்வளோதான். இப்போ ஒரு பட்டு இப்போ இது இப்போ நமக்கு ஃபைலை ரீட் பண்ண தெரிஞ்சிருச்சு, ஃபைலை ரைட் பண்ண தெரிஞ்சிருச்சு, ஃபைலை ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இமேஜ் ஃபைல் இப்போ சத்யராஜ் கேட்குறாரு, கண்டிப்பாக இமேஜ் ஃபைல் பார்ப்போம், அதை எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். சரி, இப்போது எனக்கு ஒரு ஃபைல் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? சரி, நீங்கள் எல்லாம் ஓகே, ஒரு ஃபைல் இருக்கா இல்லையா இந்த இடத்துல, அந்த இடத்துல ஃபைல் இருந்தால் தானே நான் கீழே இருக்கிற இவ்வளோ ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எனக்கு எரர்லாம் வரும், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் இந்த மாதிரிலாம் வரும்.
அப்போ ஃபைல் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? அதான் அடுத்த டிஸ்கஷன். அப்போ ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு மாடியூல் இருக்குது. என்ன மாடியூல் தெரியுமா? ஓஎஸ். அந்த ஓஎஸ் மாடியூல்கிட்ட போய் பாத்தை கொடுத்து அந்த பாத்தில் இருக்கிறது ஃபைல் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைல் நேமை கொடுத்து கேட்டிங்கன்னா அது சொல்லிடும். இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்? ஃபைல் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இஸ் ஃபைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது எங்கே இருக்குது? ஓஎஸ் லைப்ரரியில் இருக்குது. ஓஎஸ் லைப்ரரி இல்லை ஓஎஸ் மாடியூல், நீங்கள் அதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓஎஸ்ங்கிறது மாடியூல், பாத்துங்கிறது அதோட சப் மாடியூல். இது லைப்ரரி, அதோட சப் மாடியூல் பாத் சப் மாடியூல். இஸ் ஃபைல் அப்படிங்கிறது உங்களோட ஃபங்க்ஷன் நேம். ட்ரை பண்ணி பார்ப்போமா, ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், அப்போ முதல்ல அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன், இம்போர்ட் ஓஎஸ். இப்போ ஃபைல் நேம், ஃபைல் நேமை வாங்கணும். யார்கிட்டருந்து வாங்குறது? யூசர்கிட்ட கேட்போம். இன்புட் என்டர் ஃபைல் நேம் அப்படின்னு யூசர்கிட்ட கேட்போம். யூசர் கொடுத்துருவாரா ஃபைல் நேம் என்னென்னு கொடுத்துருவாரா? அந்த ஃபைல் நேம் எடுத்து இஃப் ஓஎஸ் டாட் பாத் டாட் இஸ் ஃபைல் ஆஃப் ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்து, அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரெசன்ட்னு சொல்லிவிட்டு எஃப் ஈக்குவல் அப்படி இருக்குல்ல, அப்போ எனக்கு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. ரீட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணிக்கிறேன். இது புரியுதா? அப்படி இல்லைன்னா பிரிண்ட் நோ நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுதான் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கான கண்டென்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. கிளியர் சார். ஓகே, அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா. அப்படி இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். எஃப் டாட் ரீடு கொடுத்துக்கலாமா? எஃப் டாட் ரீடுன்னு கொடுத்து அந்த அவுட்புட்டை எடுத்து, அந்த அவுட்புட்டை நீங்கள் லிஸ்ட்டாக வச்சுருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக மாற்றினாலும் சரி, அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். என்டர் ஃபைல் நேம், நான் இந்த ஃபைல் நேம் கொடுக்கட்டுமா? ஏற்கனவே இங்கெல்லாம் ஃபைல் நேம் கொடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொடுப்போமா? எஸ் ஃபைல் இருக்குது, எஸ் ப்ரெசன்ட். இந்த பாருங்கள் கோடு வந்துருச்சா? ஆமாம், எஸ் ப்ரெசன்ட்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை நான் அப்படியே ப்ரிண்ட் பண்ணிட்டேன். புரியுதா? ஆ, ரீட் வந்து தனித்தனியாக எடுத்து கொடுக்குதா? ரீட் லைன்ஸ் வந்து லிஸ்டாக எடுக்கும். ஸ்ட்ரிங்கா கொடுக்குது, அப்படியே அது நேரே தப்பியே கொடுக்குது, அது வந்து லிஸ்டா கொடுக்குது இல்ல சார்? ரீட் லைன்ஸ் தானே? ஆமா, லிஸ்டா. ஓகே, இப்போ அடுத்து இவர் என்ன கேட்குறாரு? இப்போ நான் இந்த இந்த கோடை எடுத்து வச்சுக்கிறேன், இவர் வந்து எனக்கு இமேஜ் ஃபைலை எப்படிங்க பண்ணுறது அதானே கேட்குறாரு? இமேஜ் ஃபைலுக்கு என்ன படித்தோம்? இமேஜ் ஃபைலுக்கு என்ன படித்தோம்? இப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும். எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது? இப்போ நான் இமேஜ் எங்கே இருக்குது? இந்த ஒர்க்கு இங்கே போயிட்டு இந்த வந்து இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் டி, இதுதான் இதோட நேம். ஹோம் முத்து டாக்குமெண்ட்ஸில் இருக்குது டி டாட் ஜேபெக், இதுதான் என்னோடய ஃபைல் நேம். இப்போ பாருங்களேன், எப்படி ஓப்பன் பண்ணுறது? எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க ஃபைலை? ஓப்பன் கொடுத்துருவீங்களா? அவ்வளோதானே? ஃபைல் நேம் கொடுத்துருவீங்க, டபுள் ஸ்லாஷ். கொடுத்தாச்சு. இப்போ நான் இமேஜ் காட்டுறேன், இதே தான் வீடியோவுக்கு, இதே தான் ஆடியோவுக்கு, எல்லாத்துக்கும். இப்போ இந்த இமேஜை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன், மறந்துடாதீங்க ஆர் இல்லை ஆர் பி, ஏன்னா இது பைனரி ஃபைல். சரியா? சரி, இப்போ அடுத்தது இங்கே பாருங்களேன், இப்படி ஒன்று கொடுக்குறேன், இது கரெக்டானு எனக்கு சொல்லுங்கள். இப்போ டீனு கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி கொடுக்குறேன். என்கிட்ட இப்போ திருவுன்னு எந்த ஃபைலும் இல்லைங்க இந்த ஃபோல்டரில். இந்த ஃபோல்டரில் எனக்கு திருவுன்னு எந்த ஃபைலும் இல்லை. சரியா? திருவுன்னு எந்த ஃபோல்டரும் இல்லை.
ஆனால் நான் இப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுத்துட்டு டபிள்யூ மோடில் கொடுத்தா என்ன ஆகும்? புதுசாக ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும் சார். ஆ நைஸ். அப்போ டபிள்யூ பைனரி ஃபைலுங்கிறதுனால டபிள்யூ பியில் கொடுத்துக்கணும். சரியா? புதுசா கிரியேட் பண்ணனும். சரி, இப்போ இந்த ஃபைல் இதை வந்து F1 F2 வச்சுக்கோ. இது F1, இதை F2 வச்சுக்கிறேன். இப்போ இந்த F1-ஐ ரீட் பண்ணுறேன். F1.read கரெக்டா? ரீட் பண்ணி அந்த ஃபைலோட டேட்டாவை எல்லாத்தையும் ஒரே பைனரியாக ரெடி ரீட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த டேட்டாவில் எல்லாமே இருக்கா? இப்போ நான் F2.writeOfData அவ்வளோதானே? ட்ரை பண்ணி பார்ப்போமா? F1.close F2.close கொடுத்து பார்ப்போமா? எப்படி கொடுத்தாச்சு? இந்த பாருங்க, திருவுன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருச்சா? எப்போ? இப்போதான் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. அதே ஃபைல் திரும்ப ஒன்று கிரியேட் ஆயிருச்சா? இப்போ நான் இந்த ஃபைல் தான் t.jpeg தான் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு திருவுங்கிற நேமில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு இமேஜ் ஃபைலை ரீட் பண்ணி அதை ரைட் பண்ண தெரிஞ்சிருச்சா? எவ்வளோ ஈஸி. ஆமாம், நிறைய இமேஜஸ் இருந்தால் நான் ஒவ்வொரு இமேஜாக எடுக்கணும்ல. மொத்தமாக ஃபைலில் ரீட் பண்ணுற கண்டென்ட் இவ்வளோதான். பாப்போம். ஒருவேளை அப்ளிகேஷன் ரெடி பண்ணும்போது எனுமரேட்டர் தேவைப்பட்டால் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது எதுக்குமே அந்த வீடியோ வந்து நிறைய ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய இது என்ன சொல்கிறது, பிக்சல் வந்து நிறைய இது பண்ணுற மாதிரி, வேறு வேறு இதில் பிக்சலில் டவுன்லோட் பண்ண மாதிரி இருந்தது சார். அது வந்து எனுமரேட்டர், அந்த எனுமரேட்டர் என்ன மாடியூலில் இருக்குது அதோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன, அது மட்டும் பார்த்து வைங்க. அதிலே பாதி புரிஞ்சிடும். ரைட். அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது, அப்போ நான் இது வரைக்கும் பார்த்துருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. சிஎஸ்வி ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறோம். இன்னும் நமக்கு இதில் பெண்டிங் இருக்கிறது சிஎஸ்வி ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, தேவைப்பட்டால் ஜிப் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது. இப்போ ஒரு ஜிப் ஃபைல் எனக்கு வருது, அதை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குது. இது ரெண்டையுமே அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துடுறீங்களா? ஆ ஓகே.